ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல். நான் உங்கள் பிரகாஷ். பயங்கரமான ஒரு பிரேக்கிங் நியூஸை நம்ம அமைச்சர் அறிவிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே கூட வந்து சேரணுமா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாணவர்கள் அதிக ஆர்வமாக இருக்காங்க. நவம்பர் 16 கருத்து கேட்பு, பள்ளி திறப்பதற்கான கருத்து கேட்பு நடக்க இருக்கையில் அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இன்றைக்கி அறிக்கையில், மாணவர்கள் வந்து பள்ளிகள் திறக்க அதிக ஆர்வம் காட்டுறாங்க. மாணவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்கூல் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு அமைச்சர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியல. பசங்கள் எப்படா ஸ்கூல் ரீஓப்பனை ஸ்டாப் பண்ணுவாங்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கன்றதான் நிறைய கருத்து கணிப்பில் நிறைய சேனல்ஸ் எடுக்கிறதுல வந்துகிட்டே இருக்குது. ஸோ எல்லாமே இப்போ என்ன அப்படின்னா, பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது. மாணவர்கள் அதிக ஆர்வம் அமைச்சர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே எதுக்கு அப்படிங்கிற விஷயங்கள் தெரியல. மேபி அவங்க எடுக்கிற அஃபிஷியல் கணக்கெடுப்பில் எதுவும் அந்த மாதிரி இருக்கா என்னங்கிற விஷயங்கள் நம்மளுக்கு தெரியல. இதனால் என்ன சொல்கிறாங்க, நவம்பர் 16 பள்ளிகள் திறக்க அதிக வாய்ப்பு இருக்கதாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன, யார் எப்போ என்ன சொன்னாலும் சரி, முடிவு என்ன அப்படின்னா 11ஆம் தேதி தான் தெரிய போகுது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்கிற மாதிரி, இப்போ வந்து பெற்றோர்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பாக இருக்க போது. பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நடக்க போகுது. ஸோ பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.